Hi guys, another team is Jimmy. Iniki namana pagurana na Otherworld oda gameplay. So in the gameplay vandu enake romba fun ah undichi guys, okay? So easy ah undichi. If first time neenga vandha gameplay la anunchinga go and play very very easy ah or gameplay. So idhila vandu custom solla mudiyadhu, okay? Neengalum tharalama andha gameplay la na. And in the gameplay vandu yen romba mukkiyama laadu solrana because adhila vandu sword system onnu irukke. So sword system means ipdi card ge upgrade panna nunchingalo idhe mari sword system ku andha upgrade padra material la இந்த கேம்ளேல இருக்கு. ஸோ இஃப் நீங்க இந்த கேம்ளே விளாண்டிங்கன்னா அந்த மெட்டீரியல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அந்த சோர்ஸ் சிஸ்டம் மெட்டீரியல் வந்து மற்ற கேம்ல கிடைக்காது, இந்த கேம் மூட்ல ஒண்டி தான் இருக்கும். ஸோ அதை ஒண்டி ஞாபகம் வச்சுட்டு இந்த கேம் விளாடுங்க. ஸோ வெரி ஈஸியான கேம்ளே. ஸோ டுடே கான்டென்ட் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா இந்த கேம்ளேயோட கைட் அண்ட் ஆல்சோ டிப்ஸ் அண்ட் என்ன கேரக்டர் வந்து சூஸ் பண்ணணும், என்ன பஃப் வந்து சூஸ் பண்ணணும். ஸோ அதெல்லாம் நான் இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ உங்களுக்கு இந்த கான்டென்ட் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த கான்டென்ட் போலாம். ஸோ இந்த கேம்ளேயோட கான்செப்ட் வந்து எப்படி இருக்கும் நான் கைஸ், ஓகே? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க 5 vs 5 கிளி விட்டுருப்பீங்களா அண்ட் அதுல வந்து ரேங்க் சிஸ்டம் இருக்கும். ஸோ இந்த ரேங்க் சிஸ்டம் தான் சேம் லைக் திஸ் கேம்ளே ஆல்சோ, ஓகே? ஸோ இதுல வந்து ரேங்க் சிஸ்டம் இருக்குது. ஸோ இதுல வந்து நீங்க விளாண்டுருந்தீங்கன்னா இஃப் நீங்க வின் ஆயிட்டீங்கன்னா நீங்க ப்ரோமோட் பண்ணி வேற வேற ரேங்க்கும் போயிருவீங்க. இஃப் நீங்க டிஃபீட் ஆயிட்டீங்கன்னா நீங்க கீழே ரேங்க் தான் போயிருவீங்க. ஸோ சேம் லைக் நம்ம பப்ஜி அந்த மாதிரி கேம்ளே மாதிரி தான் இந்த கேம்ளேயும். ஸோ டிஃபென்ட், ஸோ இந்த டிஃபென் வந்து எப்படி ஒர்க் ஆகும்னா இஃப் நீங்க வந்து ஒரு நல்ல ரேங்க்ல இருந்தீங்க, அந்த ரேங்க் வந்து நீங்க மறுநாள் நீங்க செக் பண்ணி பார்த்தா அந்த மறுநாள்ல வந்து உங்க ரேங்க் வந்து குறைஞ்சிருக்கும். ஸோ இது ஏன் ப்ரோ அந்த மாதிரி ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா சேம் லைக் நம்ம சிஓசியோட கேம்ளே தான், ஓகே? ஸோ சிஓசியில நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இஃப் நீங்க ஆஃப்லைன்ல போயிட்டீங்கன்னா எனிமி டீம் வந்து உங்களை அட்டாக் பண்ணிருப்பாங்க, அந்த மாதிரி கான்செப்ட் தான் இதுலயும் இருக்குது. ஸோ இதுல வந்து நீங்க டிஃபெண்ட் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த டிஃபெண்ட்ல நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா அந்த பாயிண்ட் வந்து உங்களுக்கு சேரும், டிஃபெண்ட்ல நீங்க தோத்துட்டீங்கன்னா எனிமி டீம்லுக்கு தான் பாயிண்ட் கிடைக்கும். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ் ஃபார் திஸ் கேம்ளேயோட கான்செப்ட். ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இஃப் உங்களுக்கு புரியலன்னா வந்து எங்கிட்ட கேளுங்க, ஓகே கைஸ்? ஸோ இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் கான்டென்ட் பார்ப்போம். ஸோ இந்த ரேங்கோட ரிவார்டு வந்து எப்படி கொடுப்பாங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இஃப் நீங்க வந்து வீக்லி நீங்க விளாண்டுருந்தீங்கன்னா அதுல வந்து சில மெட்டீரியல்ஸ் தான் தருவாங்க. ஸோ இஃப் நீங்க டைமண்ட் எதிர்பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா டைமண்ட் வந்து சீசன் மூலமா தருவாங்க கைஸ், ஓகே? ஸோ டைம்லைன் பேட்டில் வந்து எவ்ரி வீக் வந்து தருவாங்க. ஸோ இது வந்து சீசன் மூலமா தான் தருவாங்க, ஆனால் எப்போ கொடுப்பாங்கன்னு தெரியல. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ் ஃபார் திஸ் ரேங்க் ரிவார்ட். ஸோ இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் கான்டென்ட் பார்ப்போம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்குறோம்னா இந்த பெட்டல் பாஸ். ஸோ மேலே வந்து பெட்டல் பாஸ் இருக்கும். ஸோ அதை தண்ணிங்கன்னா டைரெக்டாக அந்த மாதிரி கேம்ப்ளே வந்துடுவீங்க. அண்ட் இந்த பெட்டல் பாஸ் வந்து சேம் லைக் நம்ம டெய்லி மிஷின் தான். நீங்கள் டெய்லி மிஷின் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அந்த ரிவார்ட்லாம் கிடைக்கும். ஸோ சேம் அதிலே மாரி தான் நம்ம வீக்லி ரிவார்ட்டும் இருக்குது, சீசன் 1 ரிவார்ட்டும் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் முடிச்சிங்கன்னா அந்த ரிவார்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மேலே வந்து அந்த சீசன் 1 பாஸ் இருக்குது. ஸோ அது சேம் லைக் நம்ம ஃபியூச்சர் பாஸ் மாதிரி தான். இஃப் நீங்கள் வந்து அந்த இந்த கேம்ப்ளே முடிச்சிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். பட் இந்த சீசன் 1 பாஸ் வந்து எப்படின்னா இஃப் நீங்கள் அதர் வேர்ல்டு வந்து ஒரு நிறைய வாட்டி விளாண்டிங்கன்னா அது வந்து ஏறிட்டே இருக்கும். இஃப் நீங்க அந்த கேம்ப்ளேல டிஃபீட் ஆயிட்டீங்கன்னு கூட இந்த பாயிண்ட் வந்து ஏறிட்டே இருக்கும். ஸோ மறக்காம ஒரு நாளைக்கு 10 விளையாட்டி விளையாடுங்க, ஓகே? யூசிங் கிளியர் டிக்கெட். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ் ஃபார் திஸ் பெட்டல் பாஸ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்குறோம்னா அந்த பெத்தல் ஃபீல்ட் ஷாப். ஸோ இந்த பெத்தல் ஃபீல்ட் ஷாப்ல முக்கியமாக தேவைப்படுறது வந்து இந்த காயின் தான். ஸோ இந்த காயின் வந்து எங்கே கிடைக்குன்னா இஃப் நீங்கள் அதர் வேர்ல்டு நீங்கள் விளாண்டிங்கன்னா ஒரு நாளைக்கு 5 வாட்டி அண்ட் அந்த கேம்ப்ளேல வந்து உங்களுக்கு அந்த காயின் கிடைக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இஃப் நீங்கள் இந்த பெத்தல் பாஸ்ல விளாண்டாங்க கூட டெய்லி மிஷன் வீக்லி மிஷன்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா அதில் கூட அந்த காயின் கிடைக்கும், ஓகே? ஓகே, ஸோ மறக்காம அதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அந்த காயின்லாம் கிடைச்சி ஷாப்பில் வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். அண்ட் இந்த ஷாப்பில் நிறைய ஐட்டம் இருக்குது கைஸ், டே 4 ஐட்டம், டே 3 ஐட்டம் அண்ட் ஆல்சோ பாஃப் இருக்குது அண்ட் ஆல்சோ ஸ்வா அப்கிரேட் பண்ணுறதுக்கு நிறைய மெட்டீரியல்லாம் இருக்குது அண்ட் ஆல்சோ சிடிபி இன்னும் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா நிறையா இருக்குது. ஸோ என்னோட ரெக்கமெண்டேஷன் ஃபார் திஸ் பஃப் வந்து தோ இதுதான் கைஸ், ஓகே? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஹெச்பி இன்க்ரீஸ் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் பிகாஸ் நம்ம ஹால்க் மதி கேரக்டர் ஜீன் கிரேவ் மதி கேரக்டர்லாம் ரொம்ப சர்வைவ் பண்ணுறதுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதை வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டு ஹெச்பியை கொடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இன்னோ டாஷ். ஸோ இன்னோ டாஷ் வந்து சில கேரக்டருக்கு வந்து இன்னோ டாஷ் இல்லைன்னா இது மறக்காம இந்த பஃப் வந்து கொடுங்க, இந்த பஃப் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் எனிமி. ஸோ உங்க எனிமி வந்து இன்னோ டேமேஜ் கேரக்டர் யாராச்சும் இருந்துச்சுன்னா இது வந்து ஈஸியா கேன் கீல். ஸோ இது ஒண்டி ஞாபகம் வச்சுட்டு இந்த நேச்சுரல் எனிமியை கொடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம செலக்டி ரிமூவல். இது வந்து நம்ம எனிமி கிட்ட ரிமூவ் ஆல் அப்சார்பிங் பிசிக்கல் அண்ட் ஆல்சோ ரிமூவ் ஆல் டிபஃப் அண்ட் ஆல்சோ ஆல் பஃப் ஆல்சோ. ஸோ இது வந்து பிரிட்டி குட், நம்ம வாஸ்மதி கேரக்டருக்கு வந்து ரொம்ப சூட் ஆகும்.
ஸோ மறக்காம அதெல்லாம் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ரிமூவ் புரிவேஷன். ஸோ இந்த பஃப் வந்து எப்படின்னா, இஃப் எனிமி டீம்ல வந்து ரிமூவ் ஆல் டி பஃப், ஸோ பஃப் வந்து எல்லாமே அடிச்சுட்டோம் நவுத்திரும். ஸோ இது வந்து வெரி வெரி குட். ஸோ இது வந்து நான் வச்சுட்டு இந்த பஃப் வந்து தூக்கிட்டு போங்க. அண்ட் வெரி குட் பஃப். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ் ஃபார் மை ரெக்கமெண்டேஷன். ஸோ இது வந்து இப்போதைக்கு டெஸ்டிங் தான். ஸோ நான் வந்து 100% ஒன்றும் சொல்ல முடியாது. ஓகே, ஸோ தயவுசெய்து இந்த பஃப்லாம் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் பார்ப்போமே என்னச்சும் ஒரு நல்ல பஃப் வந்துச்சுன்னா நான் கன்ஃபார்மா இதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ் ஃபார் மை ரெக்கமெண்டேஷன். அண்ட் என்னோட ரெக்கமெண்டேஷன் ஃபார் திஸ் பேட்டரி ஃபீல்ட் ஷாப் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க கைஸ். ஓகே, நான் இதுதான் சொல்ல வருது. T3 மெட்டீரியல் யூ ஈஸி கேன் ஃபார்ம் இன் நோல் ஸ்டேஜ் மெஃபிஸ்டோ ஸ்டேஜ்லாம். ஸோ இதில் வந்து ரொம்ப வேஸ்ட் பண்ணாதீங்க, அது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இட் இஸ் யோர் சாய்ஸ். ஓகே, நீங்கள் என்ன வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாங்கலாம், நான் வந்து ஒன்றுமே சொல்கிற மாதிரி இல்லை. ஓகே, ஸோ நீங்கள் என்ன வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாங்கலாம். ஓகே, ஆனால் ஞாபகம் வச்சுக்கோங்க T3 மெட்டீரியல் ஈஸி கேன் ஃபார்ம். ஸோ அது வந்து ஞாபகம் வச்சுட்டு என்னோட ரெக்கமெண்டேஷனை சொல்லிட்டேன். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ் ஃபார் திஸ் பேட்டில் ஃபீல்ட் ஷாப். ஓகே கைஸ், கேம் பிளே போகிற முன்னாடி எந்தெந்த கேரக்டர் வந்து குட்னு நான் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இது வந்து என்னோட ரெக்கமெண்டேஷன் தான். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இடத்துல யாருக்குன்னா நம்ம ஜீன் கிரே, வெரி வெரி குட். ஸோ நீங்கள் அவளோட கேம் பிளே பார்த்துருந்தீங்கன்னா நிறைய பேர் அதை தான் தூக்கிட்டு வந்திருப்பாங்க. அண்ட் ரெண்டாவது வந்து ஆடம் வார்லாக், ஆல்சோ வெரி குட். அண்ட் மூணாவது வந்து டாக்டர் டூம். ஸோ டாக்டர் டூம் கூட நான் பார்த்துருக்கேன், அந்த கேம் பிளேலாம் நிறைய பேர் விளாண்டுருந்தாங்க. அண்ட் ஆல்சோ சென்ட்ரி, சென்ட்ரி ஆல்சோ வெரி ஓப்பர்ஃபுல். அண்ட் அஞ்சாவது வந்து சில்வர் சஃபர். அண்ட் ஆறாவது வந்து தேனோஸ், நிறைய பேர் தேனோஸ் தூக்கிட்டு போகிறாங்க. அண்ட் ஆல்சோ ஏழாவது வந்து கார். ஸோ தேனோஸ் இல்லைனா கார் தூக்கிட்டு போகலாம். ஸோ கார் ஆல்சோ வெரி குட். அண்ட் ஃபார் நம்ம ஃப்ரீ டு டூ பிளேயர்ஸ், உங்களுக்கு மேலே வந்து அந்த கேரக்டர்ஸ் இல்லைன்னா நீங்கள் இந்த கேரக்டர்ஸ் கூட எடுத்துகிட்டு போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பைடர்மேன் எடுத்துகிட்டு போகலாம், வாஸ்ப் எடுத்துகிட்டு போகலாம், சர்சி, ஹால்க், அண்ட் ஆல்சோ நம்ம ஹெலா, அண்ட் ஆல்சோ கொலோசஸ். ஸோ இந்த ஆறு கேரக்டரும் நீங்கள் தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம். வெரி ஓ பவர்ஃபுல்லான கேரக்டர் ஆல்சோ ஹெலா. வந்து அவங்களோட ஆர்ட் எஃபெக்ட் நிச்சயமாக தேவைப்படுது. ஸோ அது வந்து யாச்சும் எடுத்துகிட்டு போங்க. அண்ட் ஆல்சோ நம்ம சர்சி, ஆல்சோ சர்சி வந்து அவங்களோட ஆர்ட் எஃபெக்ட் இருந்தாலும் ஷி வெரி குட். ஓகேயா, ஸோ தட்ஸ் ஆல் கைஸ் ஃபார் திஸ் கேரக்டர்ஸ். இப்போ வந்து நம்ம கேம் பிளே பார்ப்போம். ஓகே கைஸ், கீழே வந்து டீம் இருக்கும். ஸோ நீங்கள் தண்ணிங்கன்னா டைரெக்டாக அந்த மாதிரி வந்துடும். ஸோ இது வந்து எப்படின்னா, கரெக்ட் ஆர்டரில் நீங்கள் அந்த கேரக்டர் வந்து விற்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, அஞ்சாவது நாலாவது கேரக்டர் தான் மெயினான டேமேஜ் பண்ணும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் பவர்ஃபுல்லான கேரக்டர் எடுத்துகிட்டு போகணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஜீன் கிரே எடுத்துகிட்டு போகலாம், ஸ்பைடர்மேன் எடுத்துகிட்டு போகலாம், வாஸ்ப் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இந்த நாலாவது அஞ்சாவது வந்து நீங்கள் அந்தமாதிரி கேரக்டர் வச்சிங்கன்னா உங்களுக்கு கடைசி டேமேஜ் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அது வந்து ஞாபகம் வச்சுட்டு இது ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மூணு கேரக்டர் வந்து நீங்கள் நார்மல் டேமேஜ் கூட யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், கார் யூஸ் பண்ணலாம், ஹால் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா கொலசஸ், ஹெலா அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் கைஸ் என்னோட ரெக்கமெண்டேஷன். ஸோ இதெல்லாம் நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து உங்களோட பஃப் செட் பண்ணி வைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், அண்ட் இதுதான் கைஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் எந்தெந்த கேரக்டருக்கு எந்தெந்த பஃப் கொடுக்க போறீங்கன்னு நீங்கள் உங்கள் சாய்ஸ் தான். ஓகே, இன்னொன்று சொல்ல மாட்டேங்க கைஸ். ஓகே, ஸோ இதில் வந்து உங்கள் பஃப் கூட நீங்கள் லெவல் அப் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் அந்தமாரி காமிச்சிருக்கேன். ஸோ இதில் வந்து நீங்கள் டக்குன்னு காயினை யூஸ் பண்ணிட்டு நீங்கள் லெவல் அப் பண்ணலாம். இஃப் நீங்கள் வந்து லெவல் அப் பண்ணீங்கன்னா உங்கள் கேரக்டர் வந்து இன்னும் ஓவர் பவர்ஃபுல்லாக மாறுவாங்க. அண்ட் உங்களை யாரும் டிஃபீட் பண்ண முடியாது. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் செட் பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா இப்போ வந்து நம்மளோட கேம் பிளே போவோம். வாங்க கைஸ், அண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, சேஃப் பண்ணி வைங்க கைஸ். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் கைஸ்.
So இதுதான் guys நம்ம other world ஓட கேம் பிளே. I hope so உங்களுக்கு இந்த கான்டென்ட் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ புரியலன்னா வந்து எங்கிட்ட கேட்கலாம், இல்லைனா இன்ஸ்டாகிராம் இருக்கு, டெலிகிராம் இருக்கு. ஸோ நீங்கள் அதில் கூட நீங்கள் கேட்டுக்கலாம். அண்ட் தட்ஸ் ஆல் கைஸ் ஃபார் மை கேம் பிளே. ஐ ஹோப் ஸோ உங்களுக்கு இந்த கான்டென்ட் பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். நான் உங்களை அடுத்த கான்டென்ட் சந்திக்கிறேன். சி நெக்ஸ்ட் ஒன். டாடா பை பை. அடியோஸ் கைஸ்.